அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வினாக்கள் பார்க்க போகிறோன்னா, புவியியல் பாடத்திலிருந்து மொத்தம் 63 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். ஒன்றாவதுனா, எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? செம்மண். செம்மண்ணோட சிறப்பு நிறத்திற்கு காரணம் இரும்பு ஆக்சைடு தான். அதனால தான் இந்த வினா, எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறதுனா செம்மண். ரெண்டாவதுனா, எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம். மூன்றாவதுனா, ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் எது? வண்டல் மண். ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். இந்த வண்டல் மண்ணெல்லாம் படிகிறதுலேருந்து தான் டெல்டாக்கள் உருவாகின்றன. நாலாவது வினா, இந்தியாவின் பெரிய புவியீர்ப்பு அணை எது? பக்ரானங்கள் அணை கட்டு தான் இந்தியாவின் பெரிய புவியீர்ப்பு அணை. அஞ்சாவது வினா, கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. கரிசல் மண் பருத்தி மண் என்று அழைக்கப்படுகிறது. ஏன்னா இந்த கரிசல் மண்ணில் தான் பருத்தி வந்து அதிக அளவு நல்லா உற்பத்தி ஆகுது. எனவே பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண் கரிசல் மண். எனவே இதை பருத்தி மண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆறாவதுனா, உலகிலேயே மிக நீளமான அணை எது? பக்ரானங்கள் அணை. உலகிலேயே மிக நீளமான அணை பக்ரானங்கள் அணை. ஏழாவதுனா, இந்தியாவில் அதிகம் நெல் விளையும் மாநிலம் எது? மேற்கு வங்காளம். இந்தியாவில் அதிக நெல் விளையும் மாநிலம் எதுனா மேற்கு வங்காளம். எட்டாவதுனா, இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது எது? சணல். இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது சணல். இந்த சணல் உற்பத்தியிலையும் மேற்கு வங்காளம் தான் முதலிடம் வகிக்கிறது. ஒன்பதாவதுனா, காபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? கர்நாடகா. காபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா. பத்தாவதுனா, இந்தியாவின் இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரம் எது? கால்வாய் நீர்ப்பாசனம். இதுதான் இந்தியாவில் இரண்டாவது முக்கியமான நீர்ப்பாசனம், கால்வாய் நீர்ப்பாசனம். பதினோராவதுனா, பங்கரானங்கள் அணை திட்டம் மூலம் பயன்பெறும் மாநிலங்கள் எவை? பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இந்த மூன்று மாநிலமும் பங்கரானங்கள் அணை திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறது. மீண்டும் பாருங்க, பங்கரானங்கள் அணை திட்டத்தின் மூலம் பயன்பெறும் மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். பன்னெண்டாவதுனா, கம்பு பயிரின் பூர்வீக இடம் எது? ஆசியா. ஆசியாவில் தான் கம்பு வந்து உற்பத்தி முதல் முதல்ல நடந்தது. பதிமூணாவதுனா, இந்தியாவின் சர்க்கரை கிணம் எது? உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் சர்க்கரை கிணம் உத்தரப்பிரதேசம். உலகின் சர்க்கரை கிணம் கியூபா. பதினாலாவதுனா, இந்தியாவின் உயரமான அணை எது? ஹிரா ஹூட். இந்த ஹூட் வந்து கீழ் ஹைட்டுன்னு நான் சொன்னேன். இந்தியாவின் உயரமான அணை ஹிரா ஹூட் அணைக்கட்டு. பதினஞ்சாவதுனா, தங்க புரட்சி தோட்டக்கலை பழங்கள் உற்பத்தி தான் தங்க புரட்சி என்று பெயர். அந்த தோட்டக்கலைன்னு சொல்லுவாங்க, அங்கே பழங்கள் உற்பத்தினால பழங்கள் புரட்சி தங்க புரட்சின்னு சொல்லுவாங்க. பதினாறாவதுனா, கால்நடை வளர்ப்பில் முதல் 5 மாநிலங்கள் எவை? உத்தரப்பிரதேசம், ரெண்டாவது ராஜஸ்தான், மூணாவது ஆந்திரா, நாலாவது மத்திய பிரதேசம், அஞ்சாவது பீகார். கால்நடை வளர்ப்பில் முதல் 5 மாநிலங்கள், 1 உத்தரப்பிரதேசம், 2 ராஜஸ்தான், 3 ஆந்திரா, 4 மத்திய பிரதேசம், 5 பீகார். 17வதுனா, மஞ்சள் புரட்சி எதை குறிக்குன்னா எண்ணெய் வித்து உற்பத்தியை தான் மஞ்சள் புரட்சி சொல்லுவாங்க. 8வதுனா, நீலப்புரட்சி மீன்கள் உற்பத்தி கடல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தியை நீலப்புரட்சின்னு சொல்லுவாங்க.
19வதுனா தங்க நூலிழை பிரிட்ஜ், சணல் உற்பத்தியை தான் தங்க நூலிழை பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. 20வதுனா வெண்மை பிரிட்ஜ், பால் உற்பத்தி, பால் பொருட்கள் சார்ந்த உற்பத்தியை வெண்மை பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. 21வதுனா வெள்ளி பிரிட்ஜ், முட்டை மற்றும் கோழி பொருள் உற்பத்தியை தான் வெள்ளி பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த வெண்மை பிரிட்ஜில் வந்து வர்கீஸ் குரியன்கிற ஒரு முக்கியமானவர், இவர் தான் அந்த குஜராத்தில் ஆனந்த் பால் பண்ணை அதை இன்றும் செம்மையாக நடத்தி வருவதற்கு இந்த வெண்மை பிரிட்ஜு தான் காரணம். இன்னைக்கு இந்தியாவில் பால் உற்பத்தி தன்னிறைவடைந்ததுக்கும் வர்கீஸ் குரியன் அவர்களோட வெண்மை பிரிட்ஜு மிக மிக முக்கியமானது. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி பெயர் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி, உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சியோட பெயர் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. அடுத்து 2வது, பிரச்சந்திர தோற்றத்துடன் கூடிய மணல் குன்றுகள், அதோட பேர் என்னன்னா பர்கான்கள். இது வந்து நம்ம நட்சத்திரம் மாரி பிரச்சந்திரம் பிரை நிலாவோட அந்த வளர் நிலா அது போல தோற்றத்துடன் கூடிய மணல் குன்றுகள் பேரு பர்கான்கள்னு பேரு. 3வதுன்னா உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் உள்ளது. எந்த மாகாணத்தில் எந்த மாநிலத்தில்னா புளோரிடா மாநிலத்தில் மாகாணத்தில் உள்ளது. அந்த கடற்கரையோட பேரு மியாமி கடற்கரை. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் உள்ள மியாமி கடற்கரை ஆகும். அடுத்து 4வது பாயிண்ட் பாருங்க, 2வது நீண்ட கடற்கரை சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை ஆகும். 2வது நீண்ட கடற்கரை சென்னையில் அமைந்துள்ள மெரினா கடற்கரை ஆகும். அடுத்து 5வது பாயிண்ட், இந்த பனி ஆறுகள் நகரும், அப்படி நகரும் போது அந்த பனி ஆற்று படிவுகள் பேரு மொரைன்கள் எனப்படுகின்றன. எப்படி நம்ம ஆற்றுல வண்டல்கள் அடித்துட்டு போய் ஒரு பக்கமாக ஒதுங்கி வளமான மண் உருவானதுன்னா அதை வந்து சமவெளிங்கிறோமோ வண்டல் படிவுன்னு சொல்கிறோமோ அதுபோல் பனி ஆற்று படிவுகளால் உருவாகக்கூடிய பகுதியை மொரைன்கள் எனப்படுகின்றன. அடுத்து 6வது பாயிண்ட், இதுவும் ஒரு தேர்வில் கேட்கப்பட்ட வினா. எப்படி கேட்டாங்கன்னா பனியாற்று அறிவினால் அரிப்பினால் உருவாகும் கை வைத்த நாற்காலி போன்ற நிலத்தோற்றத்தின் பெயர் என்ன? சர்ச்சு. சர்ச்சு என்பது பனியாற்று அரிப்பினால் உருவாகும் வன் சரிவு சுவர் கொண்ட கை வைத்த ஒரு நாற்காலி, நாற்காலி வடிவம்னா சர்ச்சுன்னு போட்டிருக்கும், போன்ற நிலத்தோற்றமாகும். அடுத்து 7வது, மிகப்பெரிய காற்றாடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா. சீனாவில் தான் அதிக அளவு அந்த காற்று அடித்து வண்டலை கொண்டுட்டு போய் சேர்க்குது. இங்க கூட நம்ம கம்பம் தேனி இந்த மாவட்டத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணலை அப்படியே காற்று அடித்து கொண்டுட்டு போய் பெரிய பெரிய ஊர்ல எல்லாம் கொட்டிவிடுது என்ன ஒரு தகவல் இருக்கு. அதுபோல் பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் ஏற்படக்கூடிய இடம் சீனா. 8வதுனா ஒரு நீரோடை அல்லது ஒரு ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவது துணையாறு. ஒரு நீரோட அல்லது ஆறு தன் போக்கில் ஒரு முதன்மை ஆற்றுடன் இணைவது துணையாறு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கங்கை ஆறு, கங்கை ஆறோட துணையாறு எதை யமுனைன்னு சொல்கிறோம். அடுத்து 9வதுனா ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லுமாறு கிளையாறு. அந்த ஆற்றுலேருந்து பிரிஞ்சு போகணும், சின்ன சின்ன கிளைகளாக போகணும். இப்போ நம்ம காவேரி ஆற்றை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆறுகள் பிரிந்து செல்கின்றன. அதுவும் இந்த டெல்டா மாவட்டத்தில் சொன்னிங்கன்னா குடமுருட்டி ஆறு, புத்தாறு, வளப்பாறுன்னு நிறைய ஆறுகள், திருமலைராஜன், அரசலாறு, இப்படி ஒரே ஆற்றுலேருந்து திருச்சிக்கு இந்தாண்ட வர 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 அப்படியே பிரிஞ்சு போகும். இதெல்லாம் முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறுகள் கிளை ஆறு என்று பெயர். 10வது பாயிண்ட், ஆற்று நீரானது செங்குத்து சரிவை கொண்ட மலைப்பிரதேசத்தை அரிப்பதால் அங்கு அழகான வி வடிவ பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது. ஆழமான அழகான ஆழமான வி வடிவ பள்ளத்தாக்குகளை உருவாக்குகிறது.
அதாவது அந்த ஆத்து நீரானது சில இடங்களில் பெரிய உயரமான பகுதியில், இப்போ எடுத்துக்காட்டு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய தண்ணி அங்கே வந்து என்ன பண்ணுது, நேராக கீழே ஊற்றுது. ஸோ அதுபோல் செங்குத்து சரிவை கொண்ட மலைப்பிரதேசத்தில் அரிப்பதால் அங்கே ஆழமான வீவடிவ பள்ளத்தாக்குகளை உருவாக்கும். ஒன்றாவது வேணா, புவிக்கோளம் மூன்று செறிந்த அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. புவிக்கோளம் மூன்று அடுக்குடையது. ஒன்று புவி மேலோடு, ரெண்டாவது கவசம், மூன்றாவது புவி கருவம். ரெண்டாவது பாயிண்ட், புவியின் வெளிப்புற அடுக்கு மேலோடு ஆகும். இது பூமி பகுதியில், நிலப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கடினமான பாறைகளாகவும், கடல் மேற்பரப்பானது பாசால்ட் பாறைகளால் ஆனது, கொஞ்சம் லேசான பாறைகளால் ஆனது. நாலாவது பாயிண்ட், புவி மேலோடு இரண்டு பிரத்யேக பிரிவுகளை கொண்டது. ஒன்று சியால், இது வந்து சிலிகா மற்றும் அலுமினிய தாதுக்களால் ஆன இப்பகுதி சியால் என்பர், SASIAL. அந்த SI-ங்கிறது சிலிகாவோட மூலக்கூறு வாய்ப்பாடு, ALங்கிறது அலுமினியத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு, ரெண்டுத்தையும் சேர்த்து சியால். இதுதான் சிலிகா மற்றும் அலுமினியம் சேர்ந்த கலவை சியால் என்று அழைக்கிறோம். அடுத்த பகுதி ஆறாவது, சியாலினோட அடர்த்தி சராசரியாக எவ்வளோ இருக்குன்னா 2.7 g/cm³. இதை நல்லா பார்த்துங்க, சியாலோட அடர்த்தி சராசரியாக 2.7 g/cm³ இருக்கும். ஏழாவது பாயிண்ட், மேலோட்டின் கீழ் காணப்படும் பாசால்ட்டு பாறை, அதாவது சியாலுக்கு கீழே காணப்படுகின்ற பாசால்ட்டு பாறை, சிலிகா மற்றும் மெக்னீசியம் மூலக்கூறுகளால் ஆன இப்பகுதி சிமா, அதேமாரிய SI-னா சிலிகா, MA-னா மெக்னீசியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சிமா பகுதி. இதோட அடர்த்தியை பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் பாருங்கள், சிமாவின் அடர்த்தி 3.0 g/cm³. இப்போ அந்த அடர்த்தியை கம்பேர் பண்ணுங்க, சியாலோட அடர்த்தி குறைவாக இருக்குது, சீமாவோட அடர்த்தி அதிகமாக இருக்குது. அதனால தான் சியாலின் அடர்த்தி சீமாவின் அடர்த்தியை விட குறைவாக உள்ளதால் சீமாவில், இந்த சீமா லேயரில் சியால் மிதக்கிறது. அப்போ சியாலுங்கிறது கடினமான பாறை, சிமாங்கிறது கொஞ்சம் லேசான திரவம். பத்தாவது வேணா, புவி மேலேட்டின் கீழடுக்கு கவசம் பேர் மேண்டில் என்று அழைக்கப்படுகிறது. புவி மேலோடும் கவசமும் பிரிக்கும் எல்லை மோகோரோவிசிக் என்று பெயர். மோகோரோ விசிக்ங்கிற பகுதி எதுன்னா புவி மேலோட்டுக்கும் கவசத்துக்கும் இடையில உள்ள அந்த பிரிக்கும் எல்லை, இந்த பார்டர் பேர் தான் மோகோரோவிசிக் என்று பெயர். பன்னெண்டாவது வேணா, புவியின் மையப்பகுதி புவி கருவம் கோர் என குறிப்பிடப்படுகிறது. இந்த புவி கருவம் இருக்கு பார்த்தீங்களா, இதோட பேரு பேரிஸ்பியர், பேரிஸ்பியர்னு பேர் இந்த புவி கருவத்துக்கு. புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே உள்ள எல்லையாக அமைவது எதுனா வெய்சார்ட் குட்டன்பர்க் இடைவெளி என்று பெயர். புவி கருவத்திற்கும் கவசத்திற்கும் இடையே எல்லையாக அமைவது வெய்சார்ட் குட்டன்பர்க் இடைவெளி என்று பெயர். பதினைஞ்சாவதுனா, திரவ நிலையில் உள்ள இரும்பு குழம்பின் பெயர் வெளிக்கருவம். திடநிலையில் உள்ள நிக்கல் எண்ணெய் மற்றும் இரும்பு எஃபியால் ஆனதுதான் உட்கருவம். நைஃப் எண்ணெய் எஃபி, அது எந்த நிக்கலும் இரும்பு சேர்ந்த கலவை உட்கருவம் என்று அழைக்கப்படுகிறது. பதினேழாவது பாயிண்ட், புவியின் மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வு நிலத்தை அதிர வைக்கும் அசைவையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துவதே நிலநடுக்கம் என்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கீழே வந்து திரவ நிலையில் இருக்கக்கூடியது மேலே கண்ட திட்டுக்கள் மிதக்கின்றன, அதுதான் ஒன்றோடு ஒன்று நகர்ந்து ஒரு நிலம் இன்னொரு நிலத்தின் மீது மோதுவதனால் உண்டாகக்கூடிய அதிர்வு வெளிவருகிறது. அந்த அதிர்வு அலைகளாக வெளிவருகின்றன. அதை அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம், பி அலைகள், எஸ் அலைகள், எல் அலைகள்னு பார்க்க போகிறோம். இதை ஒரு கருவியை கொண்டு கண்டுபிடிக்கிறாங்க, அந்த கருவி பேர் நில அதிர்வுமானி, சீஸ்மோகிராஃப் என்று பெயர். இதை தான் வச்சு
பூமியோட பூகம்ப அதிர்வை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த புவி அதிர்வின் செறிவு அளவு பூகம்ப அளவை ரிக்டருங்கிற அளவில் அளக்கிறாங்க. இந்த ரிக்டர் அளவு 0 முதல் 9 வரைக்கும் அதிகபட்சம் முடியுது. புவி அதிர்வு அலைகள் வகைகள் வந்து 3 வகைப்படும். ஏற்கனவே சொன்னது பி அலைகள் அல்லது அழுத்த அலைகள், 2வது எஸ் அலைகள் அல்லது முறிவு அலைகள், எல் அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள். இப்படி 3 அலைகள் அந்த புவி அதிர்வினால் உண்டாகக்கூடியன. கடலுக்கடியில் அல்லது கடற்கரை ஓரங்களில் ஏற்படும் நிலநடுக்கமானது கடல் பேரலைகள் அதாவது இந்த சுனாமியை ஏற்படுத்துகின்றன. அதாவது கடலுக்கடியில் பூகம்பம் ஏற்படும், அதனால் அந்த கடல் நீரானது வேகமாக அடித்து செல்லப்பட்டு நிலங்களை கவரும், பெரிய பேராபத்தை உண்டாக்கும். 2004 கூட இந்தியாவில் சுனாமி அலை வீசியது, அது இந்தோனேஷியாவில் சுமித்ரா தீவில் ஏற்பட்ட பூகம்ப அதிர்வு கடலுக்கடியில் ஏற்பட்டது தான். நம்ம ஏகப்பட்ட பேரை இழந்தோம் இந்த சுனாமி அலை. அப்போ தான் அந்த சுனாமினா என்னன்னு பார்த்தா, அந்த சுனாமி என்ற ஜப்பானிய சொற்றொடருக்கு நிலநடுக்கத்தால் கடலில் ஏற்படும் பெரிய அலைகளை குறிக்கிறது என்கிற தகவல் நமக்கு முதல் முதல் கிடைச்சிது. புவியின் மேற்பரப்பில் உள்ள பிளவு அல்லது துளை வழியே வெப்பம் மிகுந்த மாக்மா என்னும் பாறை குழம்பு வெளியேறுவது எரிமலை என்கிறோம். புவியோட மேற்பரப்பில் அந்த மலைப்பகுதியில் சின்ன சின்ன பிளவு அல்லது துளை இருக்கும், அது வழியாக வெப்பம் மிகுந்த மாக்மா என்னும் பாறை குழம்பு உருகிய நிலையில் அதிக வெப்பத்தில் வரும், இதுதான் எரிமலை என்கிறோம். புவியின் உள்ள வாயுக்களுடன் கூடிய பாறை குழம்பு மாக்மா எனப்படும். அந்த கேஸ் அதோட சேர்ந்து உருகிய நிலையில் அந்த பாறை குழம்பு இருக்கிறதுதான் மாக்மா எனப்படும். அடுத்து புவி மேற்பரப்பிற்கு வரும் பொழுது அந்த மாக்மா வெளியில் வந்ததுன்னா அது லாவா என அழைக்கப்படுகிறது. புவியின் உள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பம் கீழே நம்ம போயிட்டே இருக்கிறோம் வச்சுங்களேன், ஒவ்வொரு 32 மீட்டருக்கும் 1 டிகிரி செல்சியஸ் வீதம் வெப்பம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. கீழே போக போக ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க 32 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை ஹவாய் தீவில் உள்ள மௌனாலோ எரிமலை, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் ஸ்டாம்போலி எரிமலை, கிளிமாஞ்சாரோ எரிமலை ஒரு செயலிழந்த எரிமலை ஆகும். இந்த பசிபிக் பெருங்கடல் அந்த பகுதியை வந்து நெருப்பு வளையம் என்று அழைப்பாங்க. ஏன்னா பூமியில் உள்ளதில் 1/3 எரிமலை எங்கே இருக்குன்னா அந்த பசிபிக் பெருங்கடல் சுற்றியுள்ள பகுதியில் தான் இருக்குங்கிறதுனால அதை நெருப்பு வளையம் என்றும் அழைப்பார்கள்.